அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கமொன்றிலீர் எம்பெருமானீர். எங்க பேர்ல உங்களுக்கு இரக்கம் இல்லை. சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ சரக்கவி கதவம் திறப்பிமினி. உடனே சட்டுன கதவை திறவோ இரக்கம் இல்லையா உங்களுக்குன்னு பாடின உடனே எல்லா அடியார்களும் பாடிட்டு இருக்க பார்க்க தேவர்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த பார்க்கடல் போல கூடியிருக்கிற சிவன் திருநீர் அணிந்த சிவபெருமான் கூட்டத்தை வியப்பா பார்த்துட்டு இருக்க வேதங்கள் கடை அடைத்த கதவு தொடர்ந்து எல்லாரும் பார்க்கிறார். ஆஹா, முன்னாடி மண்டபம் அந்த மண்டபம் நந்தியம்பெருமான், அவருடைய பின்புறம் தெரிகிறது நந்தியம்பெருமானுடைய இரு கொம்புகளுக்கு நடுவில் மறைக்காடு ஈசனுடைய ஆனந்தமான தரிசனம். அத்தனை விளக்கையும் பார்க்குறா அம்பாள் சுவாமி கல்யாண கோலத்தில் அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம். நூறு முழுக்க உப்பு தண்ணி தான் இருக்கும். வேதாரண்யத்துக்கு போனேன்னா எல்லா ராத்திரையும் கிணறுல போரில் தண்ணி குடித்தாலும் உப்பு தண்ணி தான் இருக்கும். ஆனால் உள்ள ஒரு கிணறு இருக்குது கோவிலுக்குள்ள, அப்படி இளநீர் போல ஜலம். அதுதான் சுவாமிக்கு அபிஷேகத்தில் அபிஷேகத்துக்கு அந்த தீர்த்தம் தான். மொத்தம் இருக்கிற அந்த திருமறைக்காடு க்ஷேத்திரத்தில் அந்த இடத்துல கோவிலுக்குள்ள மட்டும்தான் சுவையான நீர் இருக்கு. ராமபிரான் தன் கையால் பூஜித்த ராமநாதேஸ்வரரும் கோவிலுக்குள்ள இருக்கார். ராமபிரானும் பூஜித்திருக்கார் பகவான். இப்போ காலம் கடந்த ஸ்தலம், இந்த ஸ்தலத்துடைய பேரை சொன்னாலே பெருமைங்கிற நம்ம சத்சங்கத்திலே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 15 க்ஷேத்திரங்கள் பேரை சொன்னாலே முக்தின்னு. தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனம் கூடூர் கூடல் முதுகுன்றம் நெல்லை கலர் காஞ்சி கழுக்குன்றம் மறைக்காடு அருணை காலத்தி வாஞ்சியம் என முக்தி வரும். இந்த திருமறைக்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய பேரை சொன்னாலே மோட்சத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். நினைத்தால் முக்தி இருக்கிற அருணாச்சலமும் அதில் இருக்கு, பிறந்தால் முக்தி கொடுக்குற திருவாரூர் பேரும் இதுக்குள்ள இருக்கு, மரணித்தால் முக்தி கொடுக்குற காசி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய பேரும் இருக்கு. அப்படி இந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் மனசால நினைத்தாலே முக்தி. காசி சொல்லிட்டால் மரணிச்சா முக்தின்னு, மதுரையில் என்ன அப்படின்னு மதுரையில் வாசம் பண்ணால் முக்தி. காஞ்சிபுரத்தில் என்ன பெருமை அப்படின்னா காஞ்சிபுரம் வழியாக யாராவது ஒருத்தர் போனால் அவங்களுக்கு மோட்சம். காஞ்சி புராணம் சொல்கிறது காமாட்சி சுவாமிகிட்ட ஒரு அனுகிரகத்தை வாங்கியிருக்கா. இந்த ஊரில் நிறையா படித்தவா இருக்கா, நிறையா பேர் படிக்கிறதுக்கு வரா போகிறா, ஏன்னா காஞ்சிபுரத்தில் நிறையா யூனிவர்சிட்டிஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த க்ஷேத்திரத்தில் இந்த சைவ மதத்தை சேர்ந்தவா மட்டும் இல்லை, வைணவர்கள் இருந்திருக்கா, பௌத்தர்கள் இருந்திருக்கா, சமணர்கள்லாம் இருந்திருக்கா. சுவாமிகிட்ட அம்பாள் கேட்டாலாம் இந்த ஊர் வழியாக யாராவது போனால் அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும், சிவாபச்சாரம் மட்டுமே தண்டனை, அதாவது யாருன்னா சிவனடியார்களை பற்றி தவறாக பேசுறது, சிவனை நிந்தனையாக பேசுறது, இது மட்டும் சிவ நிந்தனை மட்டும் தண்டனைக்குரியது. அவள் எந்த மதத்தை சேர்ந்தவாளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காஞ்சிபுரம் வழியாக யாராவது ஒருத்தர் நடபயணமாக மாட்டு வண்டியில் போனான்னா அவனுக்கு நீங்கள் மோட்சம் கொடுத்துடணும். என்ன நீ இப்படி பிரார்த்தனை பண்ணுறியே அப்படின்னா சுவாமி அம்பாள்கிட்ட அவள் சொல்லிட்டா, எல்லா உயிர்களுக்கும் தாயின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு உங்கள் நீங்கள் நியமித்த மதங்கள் எல்லாம் உங்களோட இருக்கட்டும், அது சைவம் வைணவம் சமணம் சாக்தம் அது வந்து சாக்கிய மதம் இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எல்லையை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர்களும் என்னுடைய குழந்தைகள், அவளுக்கெல்லாம் அனுகிரகம் நான் வாங்குகிறேன். எப்போ அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு யாராவது ஒருத்தர் வழி போக்கனா வந்தாலும் அவனுக்கும் நீங்கள் முக்தி கொடுக்கும் மோட்சத்தை கொடுக்கணும்னு 32 தர்மங்கள், 64 தர்மங்கள், காஞ்சிபுரத்தில் 64 தர்மங்களுக்கு அம்பாள் அனுகிரகத்தை பெற்று ஐயன் அளந்த இருநாழி கொண்டு உய்ய அரஞ்செய்யும் உத்தமையாக காமாட்சியர். அந்த க்ஷேத்திரத்துடைய பெருமையும் அதில் காஞ்சி அப்படிங்கிற பேர். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே நம்ம சத்சங்கத்திலே சொல்லியிருக்கு, ஒரு எலி ஒன்று
சிவாலயத்தில் இருக்கிற தீபத்தில் இருக்கிற எண்ணெயை குடிக்க வந்த எலி அதனுடைய மூக்கில் அந்த தீபத்துடைய சுடர் பட்டு அதனால் அது என்ன பண்ணிடுது அப்படின்னா கொஞ்சம் அந்த திரியை கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டு இந்த திரியை அணைஞ்சு போய் இந்த நேரத்தோடு அந்த திருவிளக்கானது அணைஞ்சிடும் அப்படிங்கிற நேரத்தில் அந்த எலி அந்த அந்த தீபத்தை அப்படி சுடர அப்படி தூக்கி விட்டதுனால சிவாலயத்தில் தீபத்தை தூண்டி விட்டு அதை எரிய வைத்த பெரிய பாக்கியம் அதுக்கு கிடைச்சிது. அந்த புண்ணியத்தினால மறுபிறவியில் ராஜாவாக பிறந்தது யாரா அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தியாக. அது என்னடா எங்கே நடந்தது அப்படின்னா திருமறைக்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரம். இவ்வளவு பெருமையாக வாய்ந்தது ஏன்னா எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன் அடியார்க்கு, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது எலியாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை அறியாமல் செய்த சிவ புண்ணியத்துக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி அடுத்த ஜென்மத்தில் ராஜாவாக்கிட்டார். எப்படி ராஜாவா அப்படி ஆக்கிட்டார் அப்படின்னா மூ உலகத்தையும் கடலையும் ஆளற மாதிரி, சப்த சாகரங்களும் சூழ்ந்த இந்த மூ உலகத்தையும் ஆளும் ராஜாவாக்கிட்டார். மகாபலி சக்கரவர்த்தி ஆக்கி திருமாலுடைய தரிசனம் கிடச்சி அவருக்கு பாதாள லோகத்தில் இன்னும் அவர் வாசம் பண்ணுறார். சிரஞ்சீவியாக மகாபலி இருக்கார் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்கிறோம். இந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய பிறப்பே இந்த திருமறைக்காடு க்ஷேத்திரம். எல்லாரும் ஆனந்தப்பட்டார், கதவெல்லாம் திறந்தாச்சு, சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டார். அது உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் வந்தால் எல்லோரும் திருநாவுக்கரசர் இந்த குழந்தைகிட்ட சொல்கிறார், என்ன காரணத்தினாலோ வேதங்கள் எல்லாம் இந்த கதவை அடைச்சிது, நீங்கள் அதை சொன்னேன் இந்த பதிகத்தை பாடினா கதவு திறக்கும்னு. நான் பாடினேன் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணார்னு சொல்லலை, நீங்கள் ஒரு குழந்தையாக இருக்கிற அவதார புருஷரான நீங்கள் சொன்னேன்னு நான் பாடினேன் அதனால் கதவை திறக்கும், நான் பாடினேன் அதனால் கதவை திறந்துன்னு சொல்லு. பரமேஸ்வரன் எனக்கு அனுகிரகம் பண்ணார்னு சொல்ல, நீங்கள் அனுகிரகம் பண்ணேன் எப்படி அப்படி பாடுன்னு சொன்னேன் பாடு. இது சாத்திக்கணுமே, இது இப்படியே நம்ம வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா வேதங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காரியம் பண்ணது போல, வேதங்கள் அடைத்தது என்ன காரணம் அப்படின்னா தர்மம் குறையிற இந்த கலிகாலத்தில் இந்த கதவுகள் இந்த கோவிலில் பூஜை பண்ணி நம்ம அடைச்சிட்டோம், இந்த வேதங்கள் அப்படி அடைச்சிட்டு போயிட்டு இதை மறுபடியும் சாத்தம். இதுக்கு நீங்கள் பதிகம் பாருங்க.